தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமீன். அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, பேரிரக்கத்தின் ஊற்றான எங்கள் கடவுளே, உம்மை போற்றி புகழ்கிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அன்பானவரே, இறைவனே, அப்பா, உம்மை தேடி வந்திருக்கிற எங்கள் மீது நீர் இரக்கத்தை பொழிவீராக. நீர்தான் எங்களுக்கு ஒளி, நீர்தான் எங்களுக்கு வழி, நீர்தான் எங்கள் வாழ்வு என்பதை நாங்கள் உணர்ந்து அதற்கேற்ப இருளிலிருந்து ஒளியாகி உம்மிடம் வந்து சேர செய்தருள். தவறான பாதைகளை விடுத்து உண்மை வழியாகிய உம்மில் நடக்க, உமக்கு உகந்தவர்களாய் நடக்க எங்களுக்கு துணை புரியும். ஆண்டவரே, இந்த உலக வாழ்வு எங்களுக்கு தாழ்வு என்பதை உணர்ந்து உம்மையே பற்றி கொண்டு வாழ எங்களுக்கு அருள்தார். அதே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 4:17. அது முதல் இயேசு, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பரிசாற்றத் தொடங்கினார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பான சகோதரனே, சகோதரியே, உனக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வணக்கம், வாழ்த்துக்கள். உலகிலே மனிதர்கள் நடப்பதற்கென்று காட்டப்படுகின்ற வழிகள் நிறைய உண்டு. மனிதன் வாழ்ந்து இன்புற்றிருக்க பலரும் பல வழிகளை, பல நிலைகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், யோவான் நற்செய்தி 14:6, நானே வாழ்வும் வழியும் உண்மையும். யோவான் 8:12 வாசிக்கிறோம், இயேசு குறிப்பிடுகிறார், நானே உலகின் ஒளி. அன்பானவர்களே, இயேசு என்ற ஒளியை விட்டுவிட்டு வெளியிலே வேறு நிலைகளை அடைந்தவர்கள், இயேசு என்ற பாதையை விட்டுவிட்டு மாற்று பாதைகளை தேர்ந்தெடுத்தவர்கள், இயேசு என்ற வாழ்வை விடுத்துவிட்டு அவர்களுக்கு இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், இயேசுதான் ஒளி, இயேசுதான் வாழ்வு, இயேசுதான் வழி என்று திரும்புவதுதான் மனம் திரும்புதல். நீங்கள் இயேசுவை பற்றிக் கொள்ளுகிறீர்களா? God bless you. Praise Allah.